டிஸ்கவரி புக் பேலஸ் என்ற ஒரு பரந்த வெளியில் இயங்குகிற ஒரு புத்தக நிறுவனத்தை, விற்பனை மையத்தை ஐயா தகைசால் தமிழர் நல்ல கண்டு ஐயா அவர்களும் நானும் தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த புத்தக விற்பனை மையங்கள் என்பவை ஒரு மாநிலத்தின் தலைநகரத்தில் மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் திகழ வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். இந்த நாட்டில் போதைப் பழக்கம் அதிகமாகி இருக்கிறது என்று தமிழக அரசு கவலைப்படுகிறது. நாம் ஒரு புதிய போதையை உருவாக்கினால் தவிர அந்த பழைய போதையை ஒழிக்க முடியாது. அந்த புதிய போதை வாசித்தல், கற்றல், படித்தல் என்ற புதிய போதையை இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு உண்டாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கல்வி கற்ற சமுதாயமும் கற்றுக்கொண்டிருக்கிற சமுதாயமும் தான் ஒரு மனித வளத்தை உண்டாக்கக்கூடிய சமுதாயமாக திகழ முடியும். இந்த நிறுவனத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். நண்பர் வேடியப்பன் அவர்களின் முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த நேரத்தில் தகைசால் தமிழர் என்ற தமிழக அரசின் பெருவிருதை பெற்றிருக்கும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை நாங்கள் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், அவரை வணங்குகிறோம் என்று சொல்ல வேண்டும். அவரை வாழ்த்துகிறோம் என்று சொல்வதை விட அவரை வணங்குகிறோம் என்று சொல்வதே சரியாக இருக்கும். ஐயா அவர்கள் இந்த புத்தக நிறுவனம் பற்றி சில கருத்துக்களை சொல்லுவார்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாசிக்கும் பழக்கம் குறைந்து விட்டது என்று யாரும் அவலப்பட வேண்டாம், குறைந்து விட்டதே என்று புலம்ப வேண்டாம். இல்லை, வாசிக்கும் பழக்கம் வேறு வேறு வடிவங்களில் மிகுதியாகிக் கொண்டே போகிறது. இனி ஒரு மனிதன் வாசிக்காவிட்டால் நிகழ்காலத்தோடு இயங்க முடியாது. அண்மையில் நான் ஒரு பத்திரிகை தகவலை படித்தேன். அது நமக்கெல்லாம் களிப்பூட்டுகிற ஒரு புள்ளி விவரமாக இருப்பதை பார்த்து வியந்தேன். உலக நாடுகள் வாரத்தில் எத்தனை மணி நேரம் படிப்புக்கு செலவிடுகின்றன என்ற புள்ளி விவரம். அதில் ஆச்சரியம், ஜப்பான் வாரத்திற்கு 4.16 நிமிடங்கள் மட்டும்தான் செலவழிக்கிறது ஜப்பான். இங்கிலாந்து 5.18 மணி நேரம் வாசித்தலுக்கு செலவிடுகிறது. அமெரிக்கா 5.48 மணி நேரம் வாசிப்புக்கு செலவிடுகிறது. சீனா 8 மணி நேரம். ஆனால் வியக்கத்தக்க செய்தி, மகிழத்தக்க செய்தி, இந்தியா வாரத்தில் வாசிப்புக்கு 10.4 மணி நேரம் செலவிட்டு உலகத்தில் வாசிப்பில் முன்னணியில் இருக்கிறது என்ற செய்தியை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை வளர்க்க வேண்டும்.